மாட்சிமை பொருந்திய மகத்துவமுள்ள மாறாத அன்புள்ள மகா பரிசுத்தமுள்ள தேவாதி தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையிலே கர்த்தருக்கு சோத்திரம். அநேக வருஷமாய் இந்த லைவ் டிவியின் வழியிலே தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. அதற்கு முன்னதாக எம்ஐஎம் டிவியில் தமிழ்நாட்டில் கூட செய்தி வந்தது. பின்பு கர்நாடகத்தில் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்த பின்பு இந்த இடத்துல வரும்பொழுது இந்த லைவ் டிவியில் தொடர்ந்து அவன் எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ரெண்டாவது அவன் டாக்டர் கர்த்தருக்கு சோத்திரம் செல்வராஜ் ஐயாவுக்காகவும் அவருடைய குழுவினர்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் வாழ்த்துக்கிறேன். அருமையானவர்களே, சுவிசேஷம் பரவி படர்ந்து போகக்கூடியதான ஒரு காலம் இது. ஆகினாலே அந்த செய்தியானது நம்மிடத்தில் வரும்பொழுது அது நம்மை மேலான ஒரு இடத்துக்கு வழி நடத்தி விடுகிறது. அப்பேற்பட்டதான ஒரு கிருபையை தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம். தேவன் யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்காக அவர் செய்ய நினைத்ததை ஒருவனும் தடுக்க முடியாது. அவர் அற்புதமான வழியிலே நடத்துகிறார் என்பதை மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு சோத்திரம். இந்த நாளிலே நான் உங்களுக்காக வாசிக்கப் போகிறதான ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கும்பொழுது தெளிவாக நீங்கள் கவனிங்கள். அது ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருக்கு சோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். அது விசேஷ வண்ணமாக தேவனுடைய வார்த்தை எப்படி அது பரவி பலன் கொடுத்தது என்பதை நாம் கவனிக்கப் போகிறோம். கொலோசேயர்களின் நிருபம் 1 அதிகாரம். ஆமென். 5வசனம் 6வசனம் வாசிக்க போகிறேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம். ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாக சுவிசேஷமாக கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகம் மெங்கும் பரம்பி பலன் கொடுத்தது போல உங்களிடத்திலும் வந்தது. நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி ஏற்றுக்கொண்டு கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் கொடுக்கிறதாய் இருக்கிறது. கர்த்தருக்கு சோத்திரம். இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதையும் பரவி பலன் கொடுத்து வந்தது. அந்த சுவிசேஷம் என்னுடைய கிராமத்துக்கு வந்தது. அந்த சுவிசேஷம் ஆமீன் என்னுடைய கிராமத்தில் இருந்து இந்த பெங்களூர் பட்டணத்திற்கு அந்த சுவிசேஷம் வந்தது. இந்த சுவிசேஷமானது உலகம் முழுவதிலும் பரவி போகிற ஆறுகளை போல. ஏதேனில் இருந்து ஒரு நதி புறப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். புறப்பட்டது ஒரு நதி, அது 4 பெரிய நதியாக மாறினது. ஒரே இடத்துலேருந்து தண்ணீர் போய் 4 பகுதியாக பிரிந்தது. ஆமென். வார்த்தை ஒன்றுதான், சுவிசேஷம் 4 பிரிந்தது. அந்த 4 நதிகளையோ குறித்து ஏதேனுக்கு ஓடினது குறித்து திட்டமாய் கவனிக்கிறோம். 1 ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆபிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அருமையானவர்களே, தண்ணீர் பாய்கிற இடத்துல கோரப்புல்லுகள் செடி ஆமீன் இப்படி தான் வளருமே தவிர பொன்னு விளையாது. ஆகினாலே இது சாதாரணமான தண்ணீரை குறித்து அல்ல, தேவனுடைய வார்த்தை என்னும் சத்திய வசனத்தை குறிப்பிடுகிறது. அந்த தண்ணீர் பாய்கிற இடம் என்று சொன்னால் ஜனங்கள் மத்தியில், விளைகிற இடம் என்று சொன்னால் மனிதர்களை குறிப்பிடுகிறது. பொன் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமான, அங்கே பொன் விளையும். அவனமாக தான் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இருக்கலாம்.
ஜாதியில் ஒன்று வம்சங்களில் ரெண்டு பேரை தெரிந்து கொண்ட கர்த்தர் டைசலாட் உன்னை என்னை கூட ஆண்டவர் தெரிந்து கொள்வார். இந்த அருமையான நாளிலே அந்த சுவிசேஷம் என்பது வெளியே வர முடியாதபடி எத்தனையோ ராஜாக்கள் அதற்கு ஒரு அணை கட்டதுன போல, அமேன், ஒரு தண்ணீர் வரும்பொழுது அந்த தண்ணீரை தேக்கி வைக்க வேணும், அந்தாண்டு போகக்கூடாது என்று ஒரு அணை கட்டுவது போல கட்டினாலும் எவ்வளவு நேரம், எவ்வளவு காலம், எத்தனை வருஷம், எத்தனை மாதம் பின்பு அது நிரம்பி மறுபடியும் அதிலிருந்து வழிந்து வேறு ஒரு பக்கத்தை ஓடக்கூடியது போல காணப்படும். அதே போல இந்த சுவிசேஷம் உலகத்தில் பரவாதபடி, படராதபடி அநேக ராஜாக்கள், அநேகர் தோன்றி இருக்கிறார்கள். ஆனாலும் அது உலகம் முழுவதிலும், அவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடினது போல இந்தியா முழுவதிலும் சுற்றி ஓடி தேவனுடைய வார்த்தை என் கிராமத்தை கூட வந்து சந்தித்தது. இப்பொழுது இது உங்களிடத்தில் வந்து இருக்கிறது, உங்களுடைய வீட்டிலே அந்த செய்தி பேசி கொண்டு இருக்கிறது. அந்த வார்த்தை அமேன், சோத்திரம். தேவன் தம்முடைய மகத்தான வார்த்தையை வெளிப்படுத்துகிற ஒரு சத்தியம் எனக்கு அருமையானவர்களே. எது இல்லாமல் இருந்தாலும் ரட்சிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. எது இல்லாமல் இருந்தாலும் நீர் அபிஷேகம் பெறாமல் இருக்கக்கூடாது. ரட்சிப்பு என்பது கிறிஸ்து. கிறிஸ்து என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. கிறிஸ்தவர்களை கண்டால் சிலருக்கு பிடிக்கவில்லை என்று சொல்வார்கள். ஆகினாலே யாருக்கு பிடிக்காது என்று சொன்னால், வெளிச்சம் யாருக்கு? வெளிச்சத்தை எல்லாருமே விரும்புவார்கள். பாவம் செய்கிறவன் அவன் வெளிச்சத்தை அவன் விரும்ப மாட்டான். தவறு செய்கிறவர்கள் இருட்டான பாதையிலே அந்த பக்கத்தில் நடந்து போவார்கள். அவன் புருஷனும் மனைவி உடையவர்கள், அவர்கள் வெளிச்சத்தண்டே வருவார்கள். தவறான வழியிலே போகிறவர்கள் இருட்டு வழியிலே அவர்கள் போக பார்ப்பார்கள். பாவத்தை மறைக்கிறவர்கள் அவன் வாழ்வடைய மாட்டார்கள். ஆகினாலே பாவத்தை மறைக்கிறார்கள், மறைக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனாலும் உண்மையை நீ மறக்காத, உண்மையை நீ மறுதளிக்காத, உண்மையை நீ எடுத்து சொல்லு, சத்தியத்தை எடுத்து சொல்லு என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆகினாலே இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதிலும் பரவி கொண்டு படர்ந்து கொண்டு இருந்தது. சுவிசேஷம் ஆமென் ஒன்றை போல தெரியும், ஒரே ஆவியினாலே வழி நடத்தப்படுகிறது போல இருக்கும். ஆனாலும் பல வழியிலே அது கிரியை செய்யும். ஆகினாலே இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை ஆமென் தேவனுடைய ஜனங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது மாத்திரமல்ல, குறிப்பாக ரட்சிப்பிலே அவர்களை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகினாலே அந்த சுவிசேஷம் உலகம் முழுவதிலும் பரவி படர்ந்து கொண்டு இருந்தது. என் கிராமத்தை வந்து சந்தித்தது போல இப்பொழுது உங்களுடைய வீட்டை கூட அந்த சுவிசேஷம் சந்திக்கிறது. அது உன் வாசற்படியினுடைய கதவை தட்டுகிறது போல, உன் இருதய கதவை தட்டுகிறது போல அது தட்டுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகினாலே ரோமருக்கு எழுதும் பொழுது அந்த சுவிசேஷத்தை குறித்து அவர் எப்படி எழுதி காண்பிக்கிறார், எப்படி அதை உணர்த்துகிறார்? கர்த்தருக்கு சோத்திரம், அமேன். கிறிஸ்துவை வசனம் 7, அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார்? இப்படி கூட கேள்வி கேட்கிறவர்கள். அதனாலே கிறிஸ்துவை பாதாளத்தில் இருந்து ஏறி வர பண்ணும்படி யார் அவரை போயிட்டு அவரை தூக்குனாங்க? கர்த்தருக்கு சோத்திரம். வசனம் 8 சொல்கிறது, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற ஆமேன் விசுவாசத்தின் வார்த்தையே. அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு சோத்திரம். என்ன அந்த வார்த்தை? நாங்கள் பிரசங்கிக்கிற வார்த்தை, அது தூரமாகவும் கிடையாது, உலகத்தினுடைய கடைசி முனையில் இருக்கிறது. யார் அதை கொண்டு போவான் என்று சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. எபேசிற்கு கொண்டு வந்து காண்பிக்கும் பொழுது, கர்த்தருக்கு சோத்திரம், வசனம் 8:4 அதிகாரத்தில் வாசிக்கிறேன், ஆகையால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறியாக்கி மனிதர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஆகினாலே உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினார். இவர்களுடைய பொருள் ஆமேன், ஏற்கனவே அக்கிரமத்திலும் பாவத்திலும் அடிமையாக இருந்தவர்களை ஆண்டவர் இப்பொழுது விடுவித்து மறுபடியும் இன்னொரு இடத்துல அவர்களை சிறையாக்குகிறார். இது குறித்து தான் பலசாலி ஒருவன், பலமுள்ளவன் ஒருவன்,
தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்க அவன் காவல் வயலாக இருப்பது போல அவனிலும் பலமுள்ளவன் ஒருவன் வந்து அவனை மேற்கொண்டு அதை விடுவிப்பான் என்று ஆண்டவர் ஒரு ஓமையாய் பேசுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய சனங்களை அவருடைய பிள்ளைகளை அவன் உலகத்தின் பிரபஞ்சத்தின் அதிபதி அவன் என்ன செய்கிறான்? அவர்களை அடிமைப்படுத்த விரும்பினான். ஆண்டவர் வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து உள்ளே இருக்கிறதான புதையல்களை ஆண்டவர் வெளியெடுக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். அவர் உடைத்த கதவை, அவர் திறந்த பூட்டை வேறு ஒருவன் பூட்ட முடியாது. அவர் திறந்த கதவை வேறு ஒருவன் பூட்ட முடியாது, அடைக்க முடியாது. அவர் தேவன். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. அவர் உன்னதத்திலே ஏறினார் என்ற வார்த்தைக்கு 9 வசனம் சொல்கிறார், ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்வடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்துக்கு ஏறினோருமாய் இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராக வரையிலும் நாம் வந்து தெய்வ பக்தியை அடைவதற்கு ஏதுவான வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் ஒரு மகத்தான வெளிப்பாடுகளை, ஒரு கிருபைகளை ஆண்டவர் மனிதருக்காக வைத்திருக்கிறார். துரோகியாக இருக்கிற மனிதர்களுக்கு தேவன் வரங்களை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொன்னால் அது சாதாரணமான வார்த்தை அல்ல. கர்த்தருக்கு சோத்திரம். தேவன் மாறாதவர். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்தை நாம் திருப்பும் பொழுது சங்கீதக்காரர்கள் அருமையாக தேவனுடைய வார்த்தையை அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். 82 சங்கீதம். கர்த்தருக்கு சோத்திரம். நாம் அனைவரும் எப்படிப்பட்டவர்கள்? நீங்கள் தேவர்கள் என்றும், நீங்கள் எல்லோரும் உன்னதமானவருடைய மக்கள் என்றும், ஆமென் என்றும் நான் சொல்லியிருந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு சோத்திரம். நீங்கள் அனைவரும் உன்னதமானவருடைய மக்கள், தேவனுடைய சாயலில் இருக்கிறவர்கள். 8 சங்கீதத்தில் என்ன வார்த்தையோடு கூட ஆண்டவர் கொண்டு வந்து காண்பிக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். ஆமென். நாம் அனைவரும் தேவனுடைய சாயலில் இருக்கிறவர்கள். தேவனுடைய ரூபத்தில் தேவன் மனிதனை உண்டாக்கியிருக்கிறார். ஆகினாலே தேவனுடைய சாயலாக இருக்கிற மனுஷனை பேசலோர் இன்னொரு மனுஷன் சபிக்கவோ, ஆமென், தேவனுடைய வார்த்தையிலிருந்து தள்ளவோ தேவனுக்கு அது சித்தமே கிடையாது. இந்த சிறியரில் ஒருவனையும் நீ அற்பமாய் எண்ணாது என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகினாலே உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி ஆண்டவர், ஆமென், துரோகியாக இருக்கிற மனிதர்களுக்கு தேவன் வரங்களை கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகினாலே அந்த சுவிசேஷம் உலகம் முழுவதிலும் பரவி படர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு வேலையில் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் அந்த சுவிசேஷம் கிரியை செய்ய வேணும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜனங்களை நாம் ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். எனக்கு அருமையானவர்களை, கர்த்தருக்கு சோத்திரம். தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே வியாதிசர்கள் குணமடைகிறத நான் பார்த்துருக்கிறேன். அந்த சுவிசேஷம் படர்ந்தது, பரவினது, அது பலன் கொடுத்தது. என் கிராமத்தை, ஆலமுண்டி என்ற கிராமத்தை ஆண்டவர் நட்சத்திரத்தினாலே எழுதி காண்பித்து என் கிராமத்தை, ஆமென், அந்த வசனம், அந்த சுவிசேஷம் எங்களை சந்தித்தது, என்னை சந்தித்தது. அது என்னிடத்தில் வந்து பலன் கொடுத்தது. அது என்னிடத்தில் அப்படியே சாகாமல் அல்லது என்னை சாகடிக்காமல் என்னிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த சுவிசேஷம் போவதற்கு கர்த்தர் வழிவாசலை திறந்தார். அதுதான் நான் உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்லுகிறேன். படர்ந்து வந்தது, பரவி கொண்டு வந்தது, அது உங்களிடத்தில் வந்தது. உங்களிடத்திலும் கூட நிச்சயமாக, ஆமென், அது பலனை கொடுக்கும். ஆமென். அதன் பலன் கொடுக்காமல் இருக்கிறதா? ஆண்டவருக்கு மகிமை. பிரைஸிலோ அந்த எக்கால சத்தம் வரும் பொழுது ஆண்டவருடைய ஜனங்களுக்கு நிச்சயமாக இதை கேட்கும். நம்ம கேட்கிற வார்த்தை பிரகாரம்
ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள் வரும் என்று சொல்லும் பொழுது ஒரு பெரிய ஒரு எக்காலம் ஊதும். உலகத்தில் இருக்க எல்லாரும் ஒரே நேரத்தில் கேட்பதை போல தெரியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அது அப்படி அல்ல. அவரால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம் தேவன் ஒரு அழைப்பு கொடுத்து இங்கே ஏறிவார்கள் என்று கர்த்தர் அழைப்பார். அவருடைய சித்தம் அறிந்து கொள்ள, அவருடைய சத்தம் கேட்கும் பொழுது, அவருடைய சத்தத்தை கேட்ட பின்பு அவருடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறிக்கொண்டு இருக்கும் பொழுது தேவன் நம்மிடத்தில் ஒரு மகத்தான காரியங்களை செய்வார். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலம் கொடிய காலமாக இருக்கிறது, பயங்கரமான காலமாக இருக்கிறது. வரப்போகிறதான எலெக்ஷனில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய, கர்த்தருக்குடைய நாமத்துக்காக ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாக நாம் வாழ, அதிகாரிகளுக்காக ஜெபிக்க வசனம் சொல்லியிருக்கிறது. அதிகாரிகளுக்காக நீங்கள் ஜெபமண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். ராஜாக்களுக்காக ஜெபமண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். பிரபுகளுக்காக ஜெபமண்ணுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் அப்படி வேண்டிக் கொள்ளும்போது, அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆமென், நாம் சமாதானத்தோடு வாழவும், சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணவும், அது நமக்கே அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நம்முடைய ராஜாங்கம் சமாதானமாய் ஆளுகை செய்தார், நமக்கு சமாதானம். நம்முடைய வீட்டில் சமாதானம் இருந்தால் நமக்கு சமாதானம். நமக்கு சமாதானம் வேண்டுமானால் நம்முடைய வீட்டுக்கு ஒரு சமாதானம் வேண்டும். கர்த்தருக்கு சோத்ரு, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதுதான் நேசிக்கிறார். அதனாலே அவருடைய ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை, ஆமேன், காணாத போன இஸ்ரவேல் வீட்டார் இடத்தில் நீங்கள் போங்கள், போகையிலே பரலோக ராஜ்ய சவியமாக இருக்கிறது என்று அவர்களுக்கு அறிவிப்பு சொல்லுங்கள். ஆமேன். என்ன செய்யணும்? வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்ரோகியை சுத்தப்படுத்துங்கள், மரித்தோரை எழுப்புங்கள். இலவசமாக நீங்கள் பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள். ஆண்டவருக்கு அதுதான் சித்தம். ஆண்டவருடைய நாமத்தில் கணக்கில்லாத இடங்களிலே தேவன் செய்த மகத்தான காரியங்கள், அவன் என்ன போனால், எழுத போனால், சொல்ல போனால் விவரிக்கவே முடியாத அளவில் சொல்லி முடியாததான ஈவாய் இருக்கிறது. தேவன் அருளிய சொல்லி முடியாதான ஈவு என்று சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய ஊழியத்தில் அவர் செய்கிறதான மகத்தான காரியங்களுக்கு எல்லையே இல்லை, எல்லையே இல்லை. இந்த சுவிசேஷம் அவன் உன்னிடத்தில் வந்திருக்கிறத, அந்த சுவிசேஷம் நீ கேட்டாயா? சுவிசேஷம் மத்தேயு சுவிசேஷம், மார்க் சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம், யோவான், இப்படி நாலு சுவிசேஷமாக சொல்லப்படும். ஆனாலும் பவுல் வந்து ரோமருக்கு எழுதும் பொழுது என்னுடைய சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். ஆகினாலே அந்த சுவிசேஷத்தோடு கூட ரட்சிப்பின் சுவிசேஷம் என்று அவன் பவுல் சுட்டி காண்பிக்கிறார். எவே சபைக்கு அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவன் கொண்டு போனான். ஆகினாலே இன்றைக்கு பல பேர் பலவிதமான ஒரு போதனையில் அப்படி ஒரு மேலாகன ஒரு வழியில் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது போல காணப்படலாம். ஆனாலும் ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு சுவிசேஷம் என்று சொன்னால் அவருடைய நாமத்துக்குரிய வெளிப்பாடுகள். ஆகினாலே இந்த செய்தியினுடைய தலைப்பை கவனித்தால், ஜீசஸ் நேம், அமேன், ஹல்லேலூயா, சோத்ரம், அப்போஸ்தலிக் டாக்டரின் என்ற தலைப்பில் தான் இந்த செய்தியை, அமேன், நாங்கள் பிரசங்கித்து வருகிறோம் ஒவ்வொரு வாரமும். ஆகினாலே இயேசு நாமத்தின் அப்போஸ்தலருடைய உபதேசத்தினுடைய, என்ன அது அப்போஸ்தலருடைய உபதேசம், என்ன அப்போஸ்தலருடைய உபதேசம், அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று சொன்னாலே நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 28 அதிகாரத்தில் அந்த வார்த்தையை சொல்லும்பொழுது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உபதேசம் என்றால் என்ன? அவருடைய கட்டளை. அவன் உபதேசம் வந்து தேவனுடைய ஆலோசனையா? அவன் கர்த்தருக்கு சோத்திரம். தேவன் வந்து அப்போஸ்தலருக்கு கட்டளையாக கொடுத்தார். அப்போஸ்தலரிடத்தில் இருந்து அது உபதேசமாய் போனது. ஆகினாலே அவருடைய உபதேசம், அவருடைய வசனம் புல்லின் மேல் இறங்கக்கூடிய அல்லது இளம் பயிர் மேல் இறங்கக்கூடிய பணிகளைப் போல தேவனுடைய வசனம் இறங்கும். அவருடைய வசனத்தை கேட்கிறவன் எவனோ அவன் நல்லோர் மேல் தீயோர் மேலேயும் ஆண்டவர் தம்முடைய மழையை பெய்ய பண்ணுகிறார். நல்லவர்களுக்காகவும் தீயவர்களுக்காகவும் தம்முடைய சூரியனை
அவன் சோத்திரம் உதிக்கப்படுகிறார். நல்லவர்களுக்காக அவன் தீயவர்களுக்காக கூட தன்னுடைய காற்றை ஆண்டவர் வீச செய்கிறார். அதே போல தான் சுவிசேஷம் கூட எல்லாருக்குமே, எல்லாருக்கும் கூட இருந்தாலும் எல்லோரும் ஏன் மனம் திரும்பவில்லை? அவர்கள் தேவனால் முனிக்குறிக்கப்படாதவர்களா? எல்லாருக்குமே தானே தேவன் அந்த வார்த்தையை கொடுக்கிறார்? ஒரு சிலருக்கு மாத்திரம் தேவன் கொடுக்கும் பொழுது தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே? இல்லை, எல்லாருக்கும் தான். சுவிசேஷம் என்பது எல்லாருக்குமே. ஆகினாலே விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஆகினாலே அந்த தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் கொடுக்கிறதான அந்த அதிகாரத்தினுடைய அர்த்தம் என்ன? ஏன் அந்த மகத்தான காரியங்களை தேவன் மறைத்து வைக்காமல் வெளிப்படையாகவே ஏன் பேசுகிறார்? எஸ், தேவன் தாம் அல்லது இயேசுகிறிஸ்து தாம் பிதா என்று அவர் வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்தார். மறைமுகமாக அல்ல. அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்பொழுது நீ வெளிப்படையாக பேசுகிறீர் அல்லவா? எஸ், அவர் வெளிப்படையாகவே பேசினார். தம்மை யார் என்று அவர்களுக்கு காண்பிக்க ஆண்டவர் விரும்பினார். ஆகினாலே அது எந்த வழியில்? சுவிசேஷத்தின் வழியில் அவன் அவர் பிரசங்கிக்க அனுப்பினார். அதை மற்ற சுவிசேஷகரை விட மத்திய சற்று விவரமாய் சற்று விளக்கமாய் அவர்களுக்கு எழுதி உணர்த்துகிறதை பார்க்க போகிறோம். 11 மத்திய சுவிசேஷத்தை கவனித்தால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அமேன், கர்த்தருக்கு சோத்திரம். நீங்கள் போய் யோவானிடத்தில் அமேன் போய் கேளுங்கள் என்று சொல்ல ஆண்டவருக்கு சோத்திரம். யோவான் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். யோவானுடைய சீஷர்கள் இயேசுவனிடத்தில் வந்து கேட்கிறவர்களும் உண்டு. அதே போல வசனம் 3 சொல்லுகிறது, 11 வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொரு வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரீதித்தனமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். அவன் என்ன நடக்கிறது? குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், அவன் குசுரோகில் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆண்டவருக்கு மகிமை. பிரைஸ் லார்ட். கடைசி வார்த்தை என்ன? தரித்திருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆண்டவருக்கு மகிமை. தரித்திரத்தில் இருக்கிற ஜனங்கள், பசி பட்டினில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை கேட்பார்களானால் தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது, விதைக்கப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு மகிமை. பிரைசிலோ, வாழ்வற்றவர்களுக்கு வாழ்வு, ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரம். தேவன் அவருடைய தேவைகளை சந்திக்க வல்லவர். ஆண்டவர் அவர்களை நேசிக்கிறார். இம்மைக்காக மாத்திரமல்ல, என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், எங்கே தங்குவோம் என்று கஷ்டப்படுகிறவர்களுக்கு கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிற வார்த்தை அதுதான். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அவன் தரித்திரரானதல்ல. கர்த்தர் கொடுத்தவர்கள் தரித்திரரானதல்ல. கர்த்தரை நேசிக்கிறவர்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்னென்றைக்கும் சியோன் பர்வதத்தை போல அசையாதபடி உறுதியாக நிற்கிறான். ஏன் கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவ்வளோ பெரிய சிலாக்கியம் என்று சொல்லும் பொழுது அவன் கர்த்தருக்கு அறியாதவர்கள் நினைக்கிறான், தெரியாதவன் என்னோ சொல்லலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் உயர்குலத்தான். தெரியுமா, உயர்குலத்தான், இட்டார் பெரியோர் இடாதார் இடிகுலத்தான் என்று பட்டினத்தார் சொன்னார். ஔவையார் பாடினதை கேட்டு பாருங்கள், புலவர்கள் பேசினதை கேட்டு பாருங்கள், வள்ளுவர் சொன்னதை கேட்டு பாருங்கள். அவர்கள் அனைவரும் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையோடு கூட அவன் அது ஒத்து போகிறது. அவர்களுடைய பொருள் என்ன தெரியுமா? பேசாததை பேசுகிறவன், செய்யாத தவறை செய்கிறவன், புசிக்காததை புசிக்கிறவன் அவன்தான் இடிகுலத்தான். ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். மதிப்புக்குரிய
அண்ணாதுரை அவர்கள் கட்சி ஆரம்பித்த காலத்தில் என்னுடைய கிராமத்தில் அப்பொழுது எனக்கு 15 வயது. அந்த டைமிலே அவர்கள் கட்சி ஆரம்பித்து அந்த காலத்தில் 16வது வயதில் நான் இருக்கும்பொழுது எனக்கு ஒரு அவன் உரிமை சீட்டு கூட கொடுத்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது. என்ன நாங்கள் சம்பாதிச்சோம், என்ன தான் பண்ணோம், ஜனங்களுக்கு எதுவோ ஒரு பொது சேவையில் ஆண்டவருக்காக செய்ய வேணுமன்றதான எண்ணம் இல்லை. எதுவோ ஒரு வழியில், எப்படியோ ஒரு வழியில், அதை ஒரு மேன்மையான வழியில் ஆண்டவர் கொண்டு போனார். போன செய்தியில் நீங்கள் கேட்டது போல யாக்கோபனுடைய வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கலும் சியோனின் மேலே பிரியமாக இருக்கிறது போல எங்கள் கிராமத்தில் இருந்த எல்லா சனங்களை விட, நான் சத்தியத்தை சொல்கிறேன், கேட்டவர்கள் பெரியவர்கள் சொன்னதை சொல்கிறேன், எங் நம்முடைய கிராமத்தில் ஒரு பிள்ளையை நான் தேடனப்பா, அந்த மாதிரி பிள்ளை இல்லை, நீ தான் இதுக்கு தகுதி, நீ தான் இந்த காரியங்களை செய்யணும் என்று எதுவோ சில பொறுப்பை கொடுப்பதற்கு என்னிடத்தில் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆமென். போன செய்தியில் கூட நீங்கள் கேட்டது போல ஆண்டவருக்கு மகிமை. தாவீதோடு பிறந்தவர்கள் அநேகர் இருந்தாலும் தாவீதை ஒரு மேன்மைப்படுத்தி, தாவீதை ஒரு முக்கியமான மனிதனாக பெரியவர்களுக்கொத்த ஒரு பெரிய பெயரை தேவன் அவனுக்கு கொடுத்தது போல, தாவீதனுடைய மகனுக்கு அல்லது தாவீதனுடைய வயிற்றில் தாவீதுக்கு பிறந்த பிள்ளைகள் அநேகர் இருந்தாலும் கூட சாலமோனை தேவன் ஒரு விசேஷமாக தெரிந்து கொண்டது போல, ஆண்டவர் ஒரு குறிப்பிட்டவர்களை கர்த்தர் அழைத்து அவர்களுக்கு இந்த கிருபையை கொடுத்து கர்த்தருக்கு சோத்திரம். தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அந்த சுவிசேஷத்தை கேட்கிறவன் எவனோ அவன் ஐஸ்வர்யராக மாறுகிறான், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். ரோமர் 10வது அதிகாரத்தில் கூட சொல்கிறார், இது என்ன அர்த்தம், அவன் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை, அவரை தொழுது கொள்கிறவன் எவனோ ஐஸ்வர்ய சம்பரனாக இருப்பான். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரே சகோதரிகளே, ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் இந்த மார்ச் மாதம். ஆமென். கர்த்தருக்கு சோத்திரம். நாம் மத்தியிலே நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த மாதம் முடிவதற்குள்ளதாக அல்லது ஏப்ரல் ஆமேன் இயர் எண்டிங் முடியுது இல்லையா, 1ஆம் தேதியிலிருந்து ஆகலும் ஒரு தீர்மானம் பண்ணி பாருங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த காட்சிகளாக ஏற்றுக்கொண்டு பாருங்கள். ஆமேன். உன் வீட்டில் ஆமேன் சமாதானம், உன் மனதில் நிம்மதி, உன் சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம், உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க இடம், மனதில் சமாதானம், நல்ல வாழ்க்கை அமைவதை ஆமென் தேவன் உனக்கு நிச்சயமாய் கொடுப்பார். கர்த்தருக்கு சோத்திரம். அவர் மாறாதவர். எதுவோ ஆசை காட்டி மோசம் பண்ணுகிற தெய்வம் அல்ல. ஆமேன். கர்த்தருக்கு சோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் என்றால் இயேசு, நீதி என்றால் ஞானஸ்தானம். விசுவாசிப்பீர்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யங்களை நல்ல பிதாவே, அன்பின் தெய்வமே, இந்த அருமையான நாளில் இந்த பிள்ளைகளுக்காக இந்த குடும்பங்களுக்காக அடியானான் என் கரங்களை உயர்த்தி நான் செபிக்கிறேன். எங்கே பிறந்தோம், எங்கே வளர்ந்தோம், தெய்வமல்லாத தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் என் ஊரை தேடி என் கிராமத்தை தேடி வந்தீரே, என்னை பேர் சொல்லி அழைத்தீரே, ஆண்டவரே எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தீரே, ஆண்டவரே அந்த சத்திய சுவிசேஷத்தை என்னுடைய கிராமத்துக்கு ஆண்டவரே அனுப்பினீரே, என்னிடத்தில் அந்த காது குளிர ஆண்டவரே நான் கேட்ட வசனம், என் காது குளிர ஆண்டவரே நான் கேட்ட வசனத்தை நான் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது அதை விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவரே வாழ்ந்து சுகமாக இருக்கிறார்கள், நிராகரித்தவர்கள் ஆண்டவரே தள்ளிவிட்டவர்கள் ஆண்டவரே அழிந்து போய்விட்டார்கள், கேட்டவர்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள் ஆண்டவரே. இந்த சுவிசேஷம் ஆண்டவரே சோத்திரம். ரட்சிப்புக்கு எதுவாக இருக்கிறது ஆண்டவரே, அது ஒரு வாசனையாக இயேசுவே, கெட்டுப்போவர்களுக்கு மரண வாசனையாகவும் ஆண்டவரை விசுவாசிகளுக்கு அது சிவ வாசனையாகவும் ஆண்டவரை புறப்பட்டு போகிறதுக்காக உமக்கு கோடி சோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே உலகம் முழுவதிலும் படர்ந்து வருகிறதான இந்த சுவிசேஷம் இப்பொழுது ஆண்டவரே இந்த வீடில் இந்த செய்தியை கேட்குற குடும்பத்தில் ஆண்டவரே அந்த சுவிசேஷம் அங்கே படர்ந்து கொண்டு இருக்கிறது, அது பேசிக்கொண்டு இருக்கிறது, அது கர்த்தாவே சோத்திரம், அது கிரிய செய்யட்டும். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற வறுமை, கஷ்டம், தரித்திரம், சாத்தானுடைய தொல்லை மாறட்டும். ராத்திரில கெட்ட கனவு கொடுக்கிற ஆவிகள் நசரக இயேசுவின் நாமத்தில் இல்லாமல் போவதாக. கதவு தட்டுகிற சத்தம், ஹல்லேலூயா, பேய் மெதிக்கிறது என்று ஆண்டவரை ஜனங்கள் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த சுவிசேஷம் ஆண்டவரை இவர்களுடைய வீட்டில் தங்குமானால், இவருடைய வீட்டில் ஆண்டவரை அவர்கள் கர்த்தாவே இடம் கொடுப்பார்களானால் அந்த வீட்டுக்கு ஒரு விடுதலை. ஆண்டவரை இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமாம்,
கர்த்தாவே சோத்திரம். பயத்தன் ஆவி போக வேண்டுமானால் தைரியத்தன் ஆவி ஆண்டவரை உள்ளே பிரவேசிப்பதற்கு அவர்கள் இடம் கொடுக்கட்டும். இந்த வீட்டார் இடம் கொடுக்கட்டும். இந்த வீட்டாரை நீ ஆசீர்வதிக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறேன். மகிமின் கர்த்தர் கூட இருப்பீராக. நாமத்தை நிமித்தம் செய்ய வேணும் என்று பிரார்த்திக்கிறேன். உம்முடைய கரமும் உம்முடைய தயவும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய வழிநடத்தலும் தொடர்ந்து இவர்களோடு கூட கரிய செய்வதாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த செய்தியானது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் இவங்களோடு கூட தொடர்பு கொண்டு கேளுங்கள். அடுத்த வாரத்திலும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுவரை ஆமேன்.